Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to Lovely Tamil Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது easy mirror work தான். நம்மளோட பழைய blouse, பழைய சுடிதார், நம்மளோட saree, நம்மளோட துப்பட்டா எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியா ஒரு 10 minutesல ஒரு சின்ன குழந்தை கூட டிசைன் பண்ற மாதிரி ஒரு ஈஸியான மெத்தட் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறேன் friends. வாங்க அந்த வீடியோ பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கனா உங்களுக்கு இந்த சேனல்ல இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுனா ப்ளீஸ் கீழ இருக்கிற ரெட் கலர் subscribe பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற notification bell-ஐயும் டிக் பண்ணுங்க. சோ நம்ம சேனல்ல இருந்து வர future videos எதையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். முதல்லலாம் நம்ம mirror work blouse, mirror work saree அந்த மாதிரி பண்றதுனா இந்த மாதிரி ஹோல் mirror வச்சு தான் फ्रेंड्स பண்ணுவோம். இது நமக்கு எல்லா சைஸ் and shape-லயும் கிடைக்கும். நல்ல weight-ஆ இருக்கும். உங்களுக்கு original mirror அத வந்து ஸ்டிக் பண்ணிட்டு அப்புறம் நம்ம embroidering மூலமா embroidery பண்ணுவோம். நாலு கார்னரும் நம்ம வந்து சரி பண்ணுவோம். இதுக்கு வந்து உங்களுக்கு basic embroidery தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இது கொஞ்சம் time consuming, கொஞ்சம் நேரம் ஆகும். இது வந்து ஒரு blouse முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 1 week கூட ஆகலாம். உங்களுக்கு நீங்க அத எவ்வளவு நேரம் time spend பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து மாறும். அப்புறம் வந்து இந்த மாதிரி mirror stick அந்த இந்த sticker வந்துச்சு फ्रेंड्स. இந்த sticker ஒட்டிட்டு இத சுத்தி வந்து நம்ம embroidery பண்ணுவோம். நீங்க இந்த embroidery வந்து கையில embroideryயும் பண்ணலாம் இல்ல machine embroideryயும் பண்ணலாம். இதுவும் நிறைய size and shapeல கிடைக்கும். இது வந்து கண்ணாடி மாதிரி இருக்கா சும்மா plain paper தான் ஒரு silver color glaring paper மாதிரி இருக்கும். இப்ப நிறைய sareesல வந்து designer sareesல வந்து இதுதான் செட் பண்றாங்க. original mirror வந்து வைக்கிறது இல்ல. இத வச்சிட்டு உங்களுக்கு பின்ன தெரியாது அப்படினா அதுவும் இப்ப செப்பரேட்டாவே உங்களுக்கு கிடைக்குது फ्रेंड्स. mirror ring அப்படினு சொல்வாங்க. பட் இது எல்லா இடத்துலயும் கிடைக்காது. இந்த மாதிரி mirror ringம் நீங்க வந்து கையிலேயே பின்னுவாங்க, கையிலேயே பின்னலாம். இந்த மாதிரி ரெடிமேடாவும் உங்களுக்கு விக்குது. ரெடிமேடா விக்கிறது வந்து எந்த அளவுக்கு இந்த சைஸோ அதே மாதிரி சைஸ் நீங்க ரெண்டும் கலந்து பார்த்து கரெக்ட்டா வாங்கணும். இந்த மாதிரி வாங்கிட்டு ரெண்டையும் தனித்தனியா பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் பின்ற மாதிரி இருக்கும் फ्रेंड्स. பட் இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கிறது என்ன அப்படினா இந்த மாதிரி மிரரோட உங்களுக்கு ரிங் அட்டாச் ஆயே வந்திருக்கு. நான் வந்து அது ஆன்லைன்ல தான் வாங்குனேன். ரொம்ப அஃபோர்டபிளான பிரைஸ் தான். நான் இது ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் फ्रेंड्स. ஒரு 1.5 இயர்ஸா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய சேனல்ஸ்ல நான் கமெண்ட்ஸ் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி மிரர் ரிங் செய்யற டுட்டோரியல்ஸ்ல பார்த்திருக்கேன். இது வந்து ரெடிமேடா கிடைக்காதா அப்படி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. சோ அந்த ரெடிமேடா வந்து உங்களுக்கு நான் கிடைக்கிற லிங்க் வந்து கீழ வந்து description box-ல போடுறேன் friends. embroiderymaterials.com அப்படிங்கற ஒரு வெப்சைட் நான் அது வாங்கியிருக்கேன். நான் வந்து நிறைய sarees கூட இது வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும் friends. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ப்ரீமேடாவே அந்த ஸ்டிக்கரை விட நல்லா திக்கா இருக்கும். அந்த ஸ்டிக்கர்ல வந்து உங்களுக்கு ப்ரீமேடாவே ரிங்கும் செஞ்சு வச்சிருப்பாங்க. இத நீங்க ஜஸ்ட் ஒட்டிட்டு நீங்க ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் இல்ல ஒட்டிட்டு அயன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு பாக்கெட்ல வந்து 99 பீசஸ் இருக்கும் friends. 100 பீசஸ் இருக்கும். 99 ரூபீஸ் வரும் friends. எல்லா சைஸ்லயும் வந்து உங்களுக்கு வேற சைஸ்ல வேற கலர்ல நிறைய இருக்கும். நீங்க ஒரு plain saree வாங்குனீங்க ஒரு மூணு பாக்கெட் வந்து இந்த மாதிரி mirror வாங்குனீங்க. அது சேம் கலரா இருக்கலாம் இல்ல டிஃபரண்ட் கலரா இருக்கலாம். அது வந்து நம்மளோட சாய்ஸ். நீங்க வந்து அழகான mirror saree-யே பண்ணிடலாம். நான் வந்து அது வந்து செய்யற process-ல இருக்கேன். செஞ்சு முடிச்சதும் கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இது வந்து நீங்க blouse-ல உங்களோட sleeves-ல எதுக்கெல்லாம் நீங்க வந்து mirror work பண்ணணும் உங்களோட handbags உங்களோட purse நீங்க DIY-ஆ jeans pant-ல இருந்து clutch தயாரிக்கிறப்போ jeans pant-ல இருந்து நீங்க வந்து handbag-லாம் செய்றீங்க அந்த மாதிரினா கூட இந்த மாதிரி mirrors வச்சு ரொம்ப அழகா அது வந்து அழகுபடுத்தலாம். இப்போ இன்னைக்கு நான் வந்து இதுல வந்து fabric glue வச்சு தான் ஒட்ட போறேன். இது வந்து நான் machine-லயும் நீங்க stitch பண்ணலாம். ஆனா machine எல்லார்ட்டயும் இருக்குமா அப்படினு எனக்கு தெரியல. சோ நான் அதனால fabric glue வச்சு stick பண்ண போறேன். இத நீங்க கையால ஊசி நூல் வச்சும் கூட ஸ்டிக் பண்ணலாம் फ्रेंड्स. அப்படி தைக்கணும்னா கூட நீங்க வந்து ஒரு கொஞ்சம் ஃபேப்ரிக் glue வச்சு அத ஒட்டினதுக்கு அப்புறம் தான் தைக்க முடியும். சோ நீங்க வந்து இது ஈஸி அண்ட் வந்து சேஃப். ரொம்ப நாள் வரைக்கும் நல்லாவே இருக்கும். நீங்க ஃபேப்ரிக் glue வச்சீங்கனாலே ஜஸ்ட் வச்சிட்டு ஒரு 24 hours விட்டுட்டு அதுக்கு அப்புறம் அத பேக் சைடு திருப்பி நீங்க அயன் பண்ணிடணும் फ्रेंड्स. அவ்வளவுதான். சோ இப்போ வந்து அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டீடைல்டா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் சொன்னேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு plain black கலர் சல்வார் எடுத்திருக்கேன், டாப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து நான் பிளவுஸில் இதே சல்வாரில் வேற கலரில் எப்படி டிசைன் பண்ணலாம்னு இந்த வீடியோட கடைசியில் வந்து பிக்சர்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு சிம்பிளான ஐடியா தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது நீங்கள் வேறு எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோட கடைசியில் வந்து நிறைய பிக்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மிரர் லிங்க் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு black கலர் சல்வார் எடுத்திருக்கேன், plain சல்வார். இது வந்து நீங்கள் ஏற்கனவே ஸ்டிச் பண்ண சல்வார் தான். அதனால தான் நமக்கு வந்து டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். ஆக்சுவலாக நீங்கள் இது வரைக்கும் தைக்காத ட்ரெஸ்னா உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் வைக்கலாம், என்ன டிசைனில் வேணாலும் வைக்கலாம். நம்ம பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுற கட்டிங் வீடியோ போடுறப்ப நான் அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன இடத்துல வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கோங்க. ரொம்ப கார்னரில் மெஷர் பண்ணாதீங்க. ஏன்னா கார்னரில் நீங்கள் ஒட்டுனீங்கன்னா அதை தாண்டி அந்த சைட் போகும். ஏன்னா நம்ம ரவுண்ட் ஷேப்பில் தான் வந்து மிரர் எடுத்திருக்கோம். அதனால அந்த ஒரு தையல் விட்டுட்டு அடுத்த தையலில் தான் வந்து நான் வந்து மெஷர் பண்ண போகிறேன். நம்ம மெஷர் பண்ணி ஒட்டினோம்னா தான் கரெக்டான கேப்பில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டி ஒரு சைடு ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு இன்னொரு மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து இந்த டிசைன் வந்து கார்னர் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கார்னருக்கு கார்னர் மிரர் வந்துச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ரவுண்ட் ஷேப்னா அப்படி தேவையில்லை. நீங்கள் அளவெடுத்து பண்ணிட்டு போயிடலாம். பட் இந்த மாதிரி கார்னர் ஷேப்பு பா யூ அந்த மாதிரி இருக்கிற ஷேப்புக்கெல்லாம் வந்து நீங்க இந்த மாதிரி அளவு எடுத்து பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த கார்னர் வந்து என்ன அளவு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அதுக்கு மேல இருக்குறத அதில இருந்து டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து இப்போ ஒரு 6.5 இன்ச் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்ல வந்து நான் 1.5 இன்ச் விட்டுர்க்கேன் फ्रेंड्स. 1.5 இன்ச் விட்டுட்டு மத்த எல்லாமே ஒரு இன்ச் வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப க்ளோஸா ஒட்ட மாட்டோம். ஏன்னா அது வந்து shoulder கிட்ட இருக்குறதுனால கரெக்ட்டா செட் ஆகாது. shoulder க்கு கொஞ்சோண்டு கீழ இறக்கி தான் ஒட்டுவோம். சோ அதனால நான் அதுக்கு மட்டும் 1.5 இன்ச் விட்டுட்டு மத்த எல்லாமே ஒரு இன்ச் விட்டுர்க்கேன். ஜஸ்ட் அது வந்து சும்மா ஒரு சாக் பீஸால நீங்க மார்க் பண்ணிக்கோங்க இல்ல ஒரு பென்னால மார்க் பண்ணிக்கோங்க. எதோட வேணாலும் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா இருக்கா அப்படினு மட்டும் பாத்துக்கோங்க. நீங்க இதுல ஒட்டுனீங்கன்னா ரெண்டு சைடுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். சோ உங்களுக்கு வந்து நீட்டா இருக்கும் நீங்க finish பண்ணதுக்கு அப்புறம். இதே process தான் நீங்க ப்ளவுஸோட பேக் சைடுல வைக்கிறதுனாலும் फ्रेंड्स என்கிட்ட plain ப்ளவுஸே சுத்தமா இல்ல. நான் நிறைய தேடி பார்த்தேன் பட் plain ப்ளவுஸ் என்கிட்ட இல்லவே இல்ல. எல்லாமே ஏதாவது நான் வர்க் பண்ணி தான் வச்சிருக்கேன். சோ அதனால தான் நான் இந்த சல்வார்ல காட்றேன். பட் இதே process தான் நீங்க வந்து ப்ளவுஸ்ல செஞ்சீங்கனாலும் next பாத்தீங்கன்னா இந்த சென்டர்ல எனக்கு ஒரு mirror வரணும். சோ அதனால நான் சென்டர்ல mirror வச்சிட்டு அதுக்கு இந்த சைடு இருக்குற ரெண்டு சைடையும் வந்து நான் எவ்வளவு இருக்கு அப்படி மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஏத்தாப்ல சைஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப பிகினர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் फ्रेंड्स. நான் இவ்ளோ டீடைலா சொல்றேன். நீங்க ஏற்கனவே இந்த மாதிரி வர்க் எல்லாம் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு தெரியலாம். பட் இது வந்து ரொம்ப ஈஸியா சின்ன பசங்களே செய்யற மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுனால தான் பிகினரா நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்ளோ டீடைலா சொல்றேன். அதே மாதிரி தான் இந்த சைடு கார்னர்லயும் फ्रेंड्स. உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஐடியாஸ் வேணும். பேசிக்ல இருந்து கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டான டிசைன்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நிறைய வந்து டிசைனர் ப்ளவுஸ் டிசைனர் நெக்லைன்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பீட்ஸ் எப்படி அட்டாச் பண்ணுறது, ஸ்டோன்ஸ் எப்படி அட்டாச் பண்ணுறது, நம்ம ஈஸியாக எப்படி நம்மளோட ஓல்டு சாரீஸ் ஓல்டு ப்ளவுஸ் அண்ட் இதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னா நான் வீக்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ட்ரெஸ் டிசைனிங்காக ஒதுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் ஒரே மாதிரி வர மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ தான் ஒட்ட போகிறேன். இது எந்தெந்த இடத்துலலாம் நான் டாட் வச்சிருக்கணும் அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சுக்க போகிறேன். எப்பயுமே நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூவோ இல்லை என்ன க்ளூ யூஸ் பண்ணிங்கனாலும் அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க இல்லை வந்து ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து உங்களோட ட்ரெஸ் சில சமயம் அந்த பேப்பரோட ஒட்டிடும். ஸோ இப்போ நான் எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த க்ளூ வச்சுட்டேன். இதில் நீங்கள் என்ன டிசைன் பண்ண போகிறீங்க என்ன கலர் மிக்ஸ் மேட்ச் பண்ண போகிறீங்கிறது உங்களோட விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு சாரீக்கு பண்ணுறீங்க அப்படின்னா சாரீ ப்ளவுஸ்க்கு பண்ணுறீங்கன்னா அந்த சாரீக்கு வந்து எந்த கலர் சூட் ஆகுமோ அதை வந்து நீங்கள் பண்ணலாம். இல்லை நீங்கள் பிளெயினாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எல்லா கலரையும் சேர்த்து மல்டி கலராக கூட பண்ணலாம். நான் அதெல்லாமே லாஸ்ட் பிக்சர்ஸில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு ஒரு பிங்க் லெகின்ஸ் தான் போட போகிறேன். ஸோ நான் வந்து பிங்க் அண்ட் ஒயிட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு மாதிரி சாண்டல் கலர் மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். ஒட்டுறப்போ கொஞ்சம் அழுத்தி ஒட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஒரு கை வச்சு கொஞ்சம் அழுத்தி ஒட்டுற மாதிரி ஒட்டுங்க. நான் ஃபஸ்ட்டு ஒயிட் நெக்ஸ்ட் பிங்க் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஸோ எனக்கு கார்னர்ஸ் எல்லா கார்னர்ஸ்லையுமே பிங்க் வேணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதை வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத ஒரு தடவை முன்னாடியே வச்சு பார்த்துக்கோங்க. என்ன டிசைனில் வச்சுக்க போகிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் வச்சு பார்த்துக்கோங்க. நான் வச்சு பார்த்தது தான் நான் உங்களுக்கு எல்லாமே லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிற பிக்சர்ஸ் எல்லாமே நான் சும்மா வந்து அந்த மாதிரி வச்சு பார்த்தது தான். அந்த மாதிரி நீங்கள் 1000 டிசைன்ஸ் அப்ளை பண்ணலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி உங்களுக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டீட்டெயில்டான மிரர் ஒர்க் இந்த ஒரு மிரரை வந்து நம்ம எப்படி பெருசாக ஆக்குறது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன மிரர் வச்சுக்கலாம். நம்ம அதுக்கு சுற்றி வந்து ஸ்டோன் ஒர்க் பீட் ஒர்க்ஸ் அந்த மாதிரி நிறைய பண்ணலாம். ரொம்ப பேசிக்காக நீங்கள் பண்ணிங்கனாலே நிறைய டிசைன்ஸ் வந்து அதில் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ½ hour நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். இதே மாதிரி நீங்கள் மிரர் ஒர்க் ப்ளவுஸ் வாங்கணுன்னாலோ மிரர் ஒர்க் சாரீ வாங்கணுன்னாலோ அவ்வளோ ப்ரைஸியாக இருக்கும். மிரர் ஒர்க் எப்பயுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அது வந்து ஒர்க் கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் இந்த மாதிரி நீங்கள் ரெடிமேடில் வாங்கி ஸ்டிக் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் வந்து அதை மிக்ஸ் அண்ட் மேட்சும் பண்ணிக்க முடியும். நான் சொன்ன மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டு அதை கொஞ்சமாக ஒட்டி விட்டுக்கோங்க. ஸோ வந்து அது ஒட்டிடும். இதை வந்து நீங்கள் 24 hours விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். 24 hours விட்டுட்டு அதை பெரட்டி அதாவது பேக் சைடு எடுத்து அதை வந்து நீங்கள் அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் துணி துவைச்சிங்கன்னா கூட போகாது. இது ரொம்ப ஸ்டிக்கான ரொம்ப திக்கான பேப்பருங்கிறதுனால இதில் ஊசி நூல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் ஊசி நூல் வச்சு தைக்கிறதுனாலும் தைக்கலாம். இதே மாதிரி இதுக்கு நீங்கள் டபுள் லேயர் கொடுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு லேயர் கூட கொடுக்கலாம். உங்கள் விருப்பம் தான். நான் சொன்ன மாதிரி டிசைன்ஸ் உங்கள் விருப்பம் தான். நான் இந்த சல்வாரை வந்து இந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலே எல்லாம் விட்டுட்டு மேலே ஒரு லைன் விட்டுட்டு கீழேயும் ஒரே லைன் வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்கேன். சேம் தான். நான் வந்து பிங்க் கலர் டாப் இதுக்கு போட போகிறேன். அதனால நான் இந்த கலரில் காம்பினேஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை வந்து 24 hours வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. டச் பண்ணாதீங்க. 24 hours கழிச்சு நீங்கள் வந்து பரட்டிட்டு அயன் பண்ணுங்கள். இது வந்து இன்னொரு மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மல்டி கலர் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மல்டி கலரில் வைக்கலாம். நான் சும்மா உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு தான். இந்த மாதிரியும் நீங்கள் வைக்கலாம். இந்த சைடு வச்சுருக்கிறது வந்து ப்ளவுஸில் வந்து ஒரு சிங்கிள் லேயர் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோன்ஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் பிடிக்கும். நிறைய மல்டி கலர்ஸில் உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் பிடிக்குன்னா வச்சுக்கலாம். ஜஸ்ட் நான் ஒரு ஐடியாவுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு அனார்கலி டாப் பிளெயின் அனார்கலி டாப்பாக இருந்துச்சுன்னா அந்த அனார்கலி டாப்போட ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் ஃபுல்லாக வந்து ஒரு கோல்டன் கலர் மிரர் ஒர்க் கொடுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கிராண்டாக வேணுமோ அவ்வளோ கிராண்டாக இதை மாற்றிக்கலாம். இந்த மிரரை சுற்றி ஸ்டோன் லைன் வச்சிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். நீங்கள் எப்படி இதை வந்து இதுக்கப்புறம் எவ்வளோ கிராண்டா எடுத்துட்டு போறதுனால எடுத்துட்டு போலாம் சோ இந்த டிசைன்ஸ் எல்லாம் நான் சும்மா உங்களுக்கு வச்சி காட்றேன் फ्रेंड्स இந்த மாதிரி நீங்க பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் சும்மா ஒரு மாடலுக்கு தான் வச்சி காட்றேன் எப்படி பண்ணிக்கிறீங்கங்கிறது உங்களோட விருப்பம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன் फ्रेंड्स உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா ப்ளீஸ் கீழ இருக்கிற லைக் பட்டனை click பண்ணி லைக் பண்ணுங்க உங்க friends and family ஓட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய டிஃபரண்ட் ஜானர்ல டிஃபரண்ட் வெரைட்டிஸ்ல வீடியோஸ் பார்க்க உங்களுக்கு பிடிக்கும்னா கீழ இருக்கிற ரெட் கலர் subscribe பட்டனை click பண்ணி subscribe பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல்லையும் டச் பண்ணுங்க சோ நான் எப்பலாம் வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்